அருகே வெண்டைக்காய் பொறிக்கச் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாஜக நிர்வாகியை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே தெற்கு கும்பிலாம்பாடு பகுதியைச் சேர்ந்தவர் 40 வயது செல்வகுமார். பாஜக நெல்லை தெற்கு மாவட்ட பொருளாதார பிரிவு தலைவரான இவர் அதே பகுதியில் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் காய்கறிகளை பயிரிட்டு அதை பறித்து சந்தைக்கு அனுப்பி வியாபாரம் செய்து வருகிறார். அவரது தோட்டத்தில் காய்கறிகளை பறிக்க அதே பகுதியில் உள்ள ஆண்களும் பெண்களும் தினசரி கூலி அடிப்படையில் தோட்டத்திற்கு வேலைக்கு செல்வார்கள். அவரது தோட்டத்தில் வெண்டைக்காய் நன்கு காய்த்து விற்பனைக்கு தயாராக இருந்தது. இதனால் செல்வகுமார் வெண்டைக்காய்களை பறிக்க அதே பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சிலரை வேலைக்கு அழைத்துள்ளார். அதன் பேரில் அங்கு சென்ற பெண்கள் மற்றும் ஆண்கள் வெண்டைக்காய் பறிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்போது 35 வயது பெண் ஒருவரை செல்வகுமார் அழைத்ததாக தெரிகிறது. முதலாளி அழைத்ததால் சென்றவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து செல்வகுமார் அத்துமீற முயன்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் அங்கிருந்து அலறி அடித்து ஓடியுள்ளார். இதுகுறித்து அவர் ராதாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை நடத்தி பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் செல்வகுமார் மீது வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவரை கைது செய்யச் சென்ற போது போலீசார் வருவதை அறிந்து செல்வகுமார் தலைமறைவானார். இதையடுத்து அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வெண்டைக்காய் பறிக்கச் சென்ற பெண்ணிடம் பாஜக நிர்வாகி அத்துமீற முயன்றதாக கூறப்படும் சம்பவத்தால் ராதாபுரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.